கிரிக் டிவி ஃபோர் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோடைய ஹோம் கிரவுண்டில் வந்து நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி சிஎஸ்கேயோடைய ப்ரெடிக்டட் லெவனை இந்த வீடியோலேருந்து பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு வந்து போயிடலாம். அண்ட் இந்த மாதிரி ஐபிஎல் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டெவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஒன் டவுனில் வந்து ரஹானே, மொயின் அலி அண்ட் அதுக்கப்புறம் வந்து அம்பட்டி ராயுடு, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, சாண்ட்னர், மகேஷ் தீக்ஷனா அண்ட் அதுக்கப்புறம் ராஜவர்தன் ஹங்கரேக்கர், தேஷ்பாண்டே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவனாக இருக்குது. பட் ஆனால் இதுலேயுமே வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, ஓகேவா? டெவான் கான்வேவை ஓப்பனிங்க்கு இறக்கிறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரையாச்சும் வந்து கொஞ்சம் ஓப்பனிங்கில் இறக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும், ரஹானேவை ஓப்பனிங்கில் இறக்கலாம். அண்ட் அதே மாதிரி அம்பட்டி ராயுடுவை வந்து இம்பேக்டில் கொண்டு வந்து சிவம் டூபே வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ அதே மாதிரி வந்து சாண்ட்னர் இருக்கார் அண்ட் தீக்ஷனாவும் இருக்கார். தீக்ஷனாக்கு பதிலாக ஒரு சிசாண்டா மகாலாக்கு போவாங்க. பட் ஆனால் தீக்ஷனாவே ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஓப்பனிங் பவுலர், அதாவது வந்து இந்த பவர் பிளே வந்து டோட்டலாக கண்டென்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜவர்தன் ஹங்கரேக்கர் இல்லை அப்படின்னா ஒரு ஆகாஷ் சிங்கை வந்து உள்ளே கொண்டு வரது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். பிகாஸ் துஷார் தேஷ்பாண்டே உள்ளே கொண்டு வந்தால் பொழந்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்கன்றதா பார்ப்போம்.